ஹாய் நண்பா, நான் உங்கள் பிஎஸ்பி. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ஒரு திருவிழா இருக்குது. ஸோ அந்த திருவிழாவுக்கு வந்து நம்ம அக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானிபூரி கடை ப்ளஸ் வந்து பாவ் பாஜி, வடா பாவ், கட்லட் இதெல்லாம் வந்து செஞ்சு விற்க போகிறாங்க. அதை வந்து நம்ம வந்து விளாக் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்க போகிறோம் நண்பா. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரிஞ்சி வாங்குறதுக்கு போயிட்டுருக்கேன் நண்பா. அக்கா வந்து காலையில் மதியம் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பிரிஞ்சி வாங்கிட்டு அதையே வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இங்கேருந்து பைபாஸ் போகிறோம். பைபாஸில் வந்து பிரிஞ்சி விற்பாங்க. ஸோ அந்த 30 ரூபா பிரிஞ்சி வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் நம்ம வந்து கடைக்கே போகிறோம். ஸோ கடைக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன நல்லா வேலைகள் இருக்கோ அந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் நண்பா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கடைக்கு வந்துட்டேன் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு என்னென்னலாம் காய்கறி வெட்டி தர முடியுமோ அதெல்லாம் வெட்டி தந்துட்டு இருந்தேன். இந்த பானிபூரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வறுத்து வச்சுட்டு இருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஏர் போச்சு அப்படின்னா நமுத்து போயிடும். அதனால தான் கவரில் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இங்கே காய்கறி வெட்டுறது இதெல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கட்லெட் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜிக்கான ஒரு ரெசிபியை வந்து ரெடி பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த ஸ்பாட்டில் தான் ரெடி பண்ண போகிறோம். எங்கள் அக்கா பொண்ணு சஞ்சி பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி காய்கறி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம வந்து பாவ பஜ்ஜி பண்ண போகிறோம். அதே மாதிரி கட்லெட்டும் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இங்கே நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நைட்டு தான் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ரவுண்டாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து செய்ய போகிறோம். செகண்ட் ரவுண்டில் மீதி இருக்கிறத செய்ய போகிறோம். ஓகேங்களா? நண்பா, காய்கறி எல்லாமே வெட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்ம வந்து பேம்ப்ளெட் ரெடி பண்ணோம். ஸோ அந்த பேம்ப்ளெட் பார்த்தீங்கன்னா பஸாருக்கு போயிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம போயிட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கட்லெட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜியும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம் நண்பா. இப்போ செஞ்சிட்ருக்க ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெல்லியில் வந்து ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. ஏழ்மையாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இந்த பாவ் பஜ்ஜியை தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இந்திக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு. இது வந்து டெல்லியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் இல்லை 15 ரூபீஸுக்கு வந்து கிடைக்கும். ஏழ்மையாக இருக்கிறவங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க நண்பா. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் போடுறாங்க அப்படின்றத நீங்களே வந்து வீடியோவில் பாருங்கள் நண்பா. ஏன்னா இதை வந்து தனியாக வந்து கொடுக்க முடியல என்னால்.
சைடில் அப்படியே வந்து கட்லெட்டும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து கட்லெட்டு, அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு ஒரு சைடில் வந்து உரிச்சிட்ருக்காங்க. இது வந்து பாவ் பஜ்ஜி. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இது பார்த்திங்கன்னா கட்லெட்டு. இதை வந்து நல்லா மசித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்லெட்டாக ரெடி பண்ணணும். இந்த வருஷம்தான் கருட வாகனத்தை வந்து செஞ்சுருக்காங்க போல். ஸோ அதனால் வந்து ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலாண்டை வந்து நிற்கும். அதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது நண்பா. நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த வருஷம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பாட்டு கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பஜ்ஜி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் நம்மளுக்கு லாபம் வந்து கம்மி தான் நண்பா. ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு ஓடுமோ அந்த அளவுக்கு ஓட்டிகிட்ருக்கோம். இங்கே வந்து ஃபேமஸான ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. அது நம்ம ஊர் டிஷ் இல்லை, இருந்தாலும் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய கடைங்க வந்து பானிபூரி போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம கடையும் ஒன்று. ஸோ நம்ம கடையில் வந்து பானிபூரி, பாவ் பஜ்ஜி, கட்லெட்டு, வடா பாவ் இந்த 4 வந்து நம்ம போட்டுட்ருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த டிஷ்ஷு பிடிச்சிட்டு இருந்ததோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து ரிப்பீட்டடாக நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நண்பா. அதுக்கப்புறம் டைம் 1 ஆயிடுச்சு நண்பா. கடையை வந்து பேக்கிங் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வண்டி எடுத்துகிட்டு வர போகிறேன். அந்த வண்டியில் வந்து திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு நம்ம வந்து கடையாண்ட ட்ராப் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு காலையில் வந்து ஊர்வலத்தை பார்க்கலாம்.
ஊர்வலம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் வந்து ஒரு 11 இல்லைன்னா 12 மணிக்குள்ளே வந்து கோயிலுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ஃபுட்டேஜ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து தேங்காய் உடைக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக வந்து உடைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க நேர்த்தி கடனாக வந்து பண்ணுறாங்க. அவ்வளோதான் நண்பா இந்த விலாகு. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் உங்களுக்கு என்ன நல்லா நடந்தது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து விலாக்ஸ் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.